அண்ணா வணக்கம். நான் இதெல்லாம் வந்து இந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் அண்ணா. இது பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருளாக நாங்கள் எல்லாம் பழசை வாங்கிட்டு எல்லாம் ரீகண்டிஷன் பண்ணி சேல் பண்ணுறோம் சார். இது இந்த டெலிஸ்கோப் சொன்னாலே நான் 1818 யூஸ் பண்ண டெலிஸ்கோப் தான். நான் ஜஸ்ட்டு பாலிசெல்லாம் பண்ணிட்டு ரீகண்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 4 கிலோமீட்டர் தூரம் கரெக்டாக பார்க்கலாம். இதில் டிஸ்டன்ஸு 4 கிலோமீட்டர் தான். இதில் இதில் ஜூமிங்கெல்லாம் சொன்னாலும் இப்படி தான் ஜூம் பண்ணுறது. இப்படி வச்சுட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி தான் நம்மளுக்கு 4 கிலோமீட்டர் கரெக்டாக யார் நின்றுருக்கு பார்க்கலாம் நம்மளுக்கு. இதில் இப்போ பின்னே வேறு இருக்குது, கிராம ஃபோன் இருக்குது. கிராம ஃபோனுக்கு எல்லாருக்குமே தெரியும் கரண்ட்டு தேவையில்லை, பேட்டரி தேவையில்லை. எல்லாமே சுற்றி வச்சா கொஞ்சம் சூப்பராக பார்த்துக்கிட்டுலாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்படி இந்த சாவி தான் என்ன, இந்த சாவி ஒரு 15 ரூபா இப்படி சுற்றி வச்சா இது டைட் ஆச்சுன்னா நின்றுடணும். அதுக்கப்புறம் இது ஆன் பண்ணணும். இந்த பிரேக்கு இது ஸ்பீட் ஆகும்போது இது இப்படி மெதுவாக இப்படி வச்சா போதும். இதுக்கு நல்லா சூப்பராக பாடு வரும். கரண்ட்டு வேண்டாம், பேட்டரி வேண்டாம். இதுக்கு எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சு பாடி கேட்குறோம் நம்மளுக்கு. இது இப்படி எடுத்துகிட்டு இது ஆஃப் பண்ணால் போதும். எந்த டைமில் வேணாலும் பாட்டு கேட்கலாம், எந்த டைமில் வேணாலும் நம்மளுக்கு எடுத்து வைக்கலாம். இது இன்னைக்கு இது இல்லைன்னு சொன்னாலும் டெலிஃபோன் இல்லாத எல்லாருக்குமே தெரியும். இது கொஞ்சம் ஆளும் பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் ஆளும் பார்த்துருக்கீங்க. இது உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கு, பாடி மட்டும் பழுசாக இருக்குது. இந்த வயர் மட்டும் கனெக்ஷன் கொடுத்தா போதும். இந்த வயரு இதில் டெய்லிங் எல்லாம் பழசு மாதிரி தான். நாயின் இப்படி சுற்றுறது பழைய காலத்தில் சொன்னாலே கொஞ்சம் இப்போ வந்தவர் 1889 வந்தது சொன்னாலே பட்டன்ஸு தான். இது அதுக்கு முன்னாடி வந்தது இந்த ஃபேனில் ஃபோனெல்லாம். இதில்ப்போ நாங்கள் ரீகண்டிஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் மெட்டீரியல் எல்லாம் ஃபுல்லாக பிராஸ்து. உங்களுக்கு எவ்வளோ வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணி கீழே வீணாலும் எங்கே வச்சாலும் ப்ராப்ளம் வராது. இதுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மெக்கானிக்ஸை எங்கே வேணால் ரெடி பண்ண முடியல. பழைய மெக்கானிக்கல் வந்து யார் ரெடி பண்ணுறதுக்கு யார் இல்லையா? அதனால தான் மெக்கானிக்ஸ்லாம் புதுசாக போட்டுருக்கு. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இது எந்த வருஷம், இது எத்தனை வருஷம் பழமே? இப்போ சொன்னாலே அப்படியே சொல்ல முடியாது. மினிமம் சொன்னால் ஒரு 60-70 வருஷம் பழக்கிறது தான். இங்கே அட்ஜஸ்ட்டு பாலிசி எல்லாம் பண்ணி ரீகண்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் சொன்னாலே ராந்தலை வெளிப்பணம் சொன்னாங்க. ஏன் மண்ணெண்ணெய் போட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப பழக்கிட்டு இருக்குது. சொன்னால் ஒரு 80 வருஷம் பழக்கிறது இருக்கிறது. இன்னும் இதெல்லாம் சொன்னால் மேங்கனீஸ் ஃபேன் லென்ஸு பூத கொஞ்சம் ஆள பூத கண்ணாடி சொன்னால் சின்ன நம்பர்கள் நமக்கு எப்படி பெருசாகி பார்க்கலாம். இப்படி ஃபுல்லாக மெட்டீரியல் பிராஸ் இது. இந்த இதெல்லாம் சொன்னால் பைனாக்குலர் நம்மளுக்கு 1 கிலோமீட்டரு ஒரு 1/2 கிலோமீட்டர்லாம் எதுக்கு நம்மளுக்கு ஜூமிங் பண்ணிட்டு கரெக்டாக இப்படி பார்க்க முடியும். சூப்பர் லென்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. கூட இதோட சின்னது இது ஃபுல்லாக பிராஸ் கிடையாது. இது லெதர் கிடையாது, இது பிராஸ் ஃபுல்லாக. இதுவும் நல்லா வெயிட் இருக்குது பார்க்குறதுக்கு. இனி இதெல்லாம் சொன்னாலே ஜலகடியாரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு இதெல்லாம் சொன்னாலே இந்த கொஞ்சம் ஆடு சொல்கிறீங்கன்னா தண்ணி கடியாரம் வாட்டர் குளோக்குன்னு சொல்லுவாங்க. இது ரயில்வேலே வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது அந்த காலத்தில். இதெல்லாம் சவுத்துலேயே மாற்ற முடியும். இதோட பெருசு இருக்குது. இது மெட்டீரியல் ஃபுல்லாக பிராஸ் இது. பேட்டரி போட்டால் ஒர்க் ஆகும். உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாம் புதுசாக போட்டுக்கிறாங்க. பழைய காலத்தில் கீ சிஸ்டம் இருந்து இப்போ அந்த மெக்கானிக்ஸ் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு யார் இல்லையா? அதனால தான் மெக்கானிக்ஸை புதுசாக போட்டிருக்கேன். எந்த டைமில் வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இது இதெல்லாம் சொன்னாலே அதோட பெருசு இது. இது இது ரொம்ப பெருசுன்னு இது ரொம்ப வெயிட் இருக்குது. நம்மளுக்கு நல்லா ஆஃபீஸில் வீட்டில் எல்லாம் புது வீட்டுக்கெல்லாம் போட்டாலே நல்லா அழகாக இருக்குது. இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு நம்பர் தெரியாது. தண்ணி மாதிரி இருக்குது. இதை இப்படி பார்த்தாலே தான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருந்தால் நம்மளுக்கு நம்பர் கரெக்டாக பார்க்க முடியுது. இனி இது என்ன சொன்னாலே ராசி குலோப்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்படி சுற்றி பார்க்குறது ராசி குலோப். இது ஸ்கூலில் ஆஃபீஸில் அந்த மாதிரி பார்க்குறது கொண்டு போகிறது. ஆக்சுவலாக இது என்ன பர்பஸ்னால் இது ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்தது சார். இது அந்த காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணது. இது இதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் ஃபுல்லாக பிராஸில் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் ஃபுல்லாக பிராஸ். 100 வருஷம் வச்சாலும் அப்படி இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட்டு நாங்கள் எல்லாம் பாலிஸ் எல்லாம் பண்ணி ரீகண்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதுவும் இதே மாதிரி நல்லா நல்லா வெயிட். இதெல்லாம் சொன்னாலே பழைய காலத்துல காலிங் பெல்லு. இப்போ வந்தது எலக்ட்ரானிக்கு பெல்லு வந்திருக்கேன். அந்த காலத்தில் இப்படி அடிச்சுதான் சூப்பர் டோர் ஓப்பன் பண்ணி தருவாங்க அந்த காலத்தில். இது மெட்டீரியல் அலுமினி தான். இதோட வேறு பெல் இருக்குது. இது என்ன சொன்னாலே ஃபுல்லாக பிராஸ். எல்லாம் அப்படியே இருக்கும் காதலில் சவுண்டு. அந்த மாதிரி சவுண்டு இருக்குது. இது நாங்கள் சொல்கிறது 5000 ருபீஸ் தரேன். இது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். இதில் இருக்கிற பொருள் நம்ம சொல்கிறது 4000, 5000, 6000, 3000 அப்படியெல்லாம் இருக்குது. நாங்கள் சொல்கிறது எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் தான். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். இந்த கிராம ஃபோனு இது என்ன ரேட்டு வரும் சார்? கிராம ஃபோனு நாங்கள் சொல்கிறது 6500 தான். எல்லாருக்குமே சொல்கிறது ஒரே ப்ரைஸு.
இது நாங்கள் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். அது பிரச்சனை இல்லையா? ரெண்டு பீஸு, மூணு பீஸு, நாலு பீஸ் இப்படிதான் இருக்கிற ஆள், இதெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். இனி இந்த டேபிள் ஆனால் சொல்லாலே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கு, இல்லை டிசைன் எல்லாமே ஃபுல்லாக பிராஸ் டிசைன் தான். உங்களுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு, புது வீட்டுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக அழகாக இருக்குது. இல்லை எவ்வளோ வேட்டு வேணாலும் வைக்கலாம், எவ்வளோ வருஷம் வேணாலும் வைக்கலாம். இது பழைய மரத்திலே பண்ணியிருக்கு. இது என்ன ரேட்டுனா? இது 10,500 சார். ஃபோன் பே பண்ணி தரலாமா? பெண்டிலம் கிளாக். ஆமாம், பெண்டிலம் கிளாக். இது பழைய காலத்துலேயே கீஸ்டே இருந்தே, இப்போ அந்த மெக்கானிக்ஸ் மாற்றிட்டு புது மெக்கானிக்ஸ். இது என்ன ப்ரைஸு? இது நான் சொல்கிறது 4,500. இது என்னதுண்ணா கீழே? இல்லை இது என்ன சொல்லலையா, நம்மளுக்கு பழைய காலத்துலேயே தங்கப்பீட்டி சொல்லுவாங்க. இது ஜோயில் பாக்ஸ், கொஞ்ச ஆள் ஜோயில் பாக்ஸ் சொல்கிறேன், கொஞ்ச ஆள் தங்கப்பீட்டி சொல்லுவாங்க. இது பழைய காலத்தில் ரொம்ப வருஷம் பழகிருக்கு, ஈட்டி மரத்துலேயே பண்ணியிருக்குது அந்த காலத்தில். இதுக்கு சாவி இல்லையா? சும்மா அப்படி வைக்கிறதுக்கு கொண்டு போகிற ஆள் இல்லை. இந்த கல்லப்பெட்டி இருக்குல்ல, அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் கொண்டு. இது என்ன ரேட்டு வருதுன்னு? இது 7,500 சார். நாங்கள் இது 100 இயர்ஸ் பழக்கிருக்குது, அதனால்தான் இது 100 வருஷம் பழமையானது. 100 வருஷம் பழமை. இது இது என்ன சொன்னாலே, இது ஸ்பெஷல் தான் ஆண்டிக்கிலே, இது எங்கே போயாலும் கிடைக்காத பொருள் தான். இதுன்னு சொன்னாலே பழைய காலத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்துல்ல, குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மரத்துக்கு மேலே படி வச்சுருவாங்க. இது நம்மளே இது இருக்கல, போயா போயா அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ என்ன சொன்னால் செம்பல் எனக்கு தெரியாது. இதுக்குள்ளே எண்ணெய் போட்டுட்டு யூஸ் பண்ணுறது கொண்டு போயிருந்தா, இது கழுறது இப்படி தான். அந்த காலத்திலே நல்ல ஸ்பெஷலாக பண்ணிட்டு பண்ணியிருக்குது. ரொம்ப பெரிய பெரிய ராஜா வீட்டிலெல்லாம் யூஸ் பண்ண பொருள் தான் இது. இப்போ இந்த காலத்திலன்னு சொன்னாலே யூஸ் பண்ணுறதுக்கு யாரும் கொண்டு, சும்மா ஒரு அழகு இருக்குது. ஆன்டிக் மாடலில் வீடெல்லாம் பண்ணுறதில்ல, பழைய மாடலில் அவரெல்லாம் யூஸ் பண்ண இதுக்கு ஷோ போக்குறது கொண்டு போகிறேன். இந்த வாட்ச்னு சொன்னாலே ரயில்வே கிளாக்கு, இது இப்படி இப்படி சவுத்தில் மாற்றி இப்படி பண்ணுறது. சொன்னாலும் டபுள் சைடு, இந்த சைடும் பார்க்கலாம், இந்த சைடும் பார்க்கலாம். டபுள் சைடு இது பேட்டரி போடுறதுக்கு, இந்த டோர் ஓப்பன் பண்ணால் நமக்கு பேட்டரி போட்டுக்கலாம். இது கீழே இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, மெக்கானிக்ஸ் எல்லாமே புதுசாக போட்டுக்கலாம். இது ரேட்டு? இதோட ரேட்டு நாங்கள் சொல்கிறது 6,500 சார். நான் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனையா. இது என்ன ஃபோன்னா? சார் இந்த ஃபேன் என்ன சொன்னால், பழைய காலத்தில் சீமெண்ணை போட்டுட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஃபேன். இது இப்போ சொன்னாலே இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் மாற்றிட்டு புது மெக்கானிக்ஸ் போட்டிருக்கேன், நம்மளுக்கு கரண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ யார் சிமெண்ணை போட்டு யாரும் யூஸ் பண்ணுறதுக்கு யாரும் கொண்டு வரல, சும்மா இப்படி இது செவுத்தில் எப்படி மாற்றிக்கலாம் நம்மளுக்கு, இப்படி இப்படி மாற்றிட்டு எந்த பக்கம் வேணாலும் அந்த பக்கம் நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். எந்த பக்கம் பண்ணிக்கலாம், எந்த பக்கம் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு கூலிங் காட் மட்டும்தான் இருக்குதுங்க. எஸ்பெஷல் இந்த லீஃப் எல்லாமே ஃபுல்லாக பிராஸு தான். இந்த லீஃபு நம்மளுக்கு எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணாலும் கூலிங் காட் மட்டும்தான் வருது, இல்லை இதில் சூடு காட்டு வராது. இந்த ஃபைபர் பீஸ் ஆச்சுன்னா சூடு காட்டு வரும், இது அப்படி இல்லை. இது ப்ரைஸ் ஈஸியில் கம்மி. இது நாங்கள் சொல்கிறது 4,500. இதோட சின்னது இருக்குது. தேவையில்லாமல் இந்த ஃபேன் என்ன சொன்னாலே இது இதுவும் அதே மாதிரி தான், ஃபுல்லாக பிராஸ் தான் லீஃபு. இது 3,500 சார் நாங்கள் சொல்கிறது. இது ஒரு வயிறு உள்ளே இருக்குது. இது என்ன சொன்னாலே லேம்ப் லைட்டு, டேபிள் லைட்டுலாம் சொல்லுவாங்க இருக்குது. டேபிள் லைட்டு இது பின்னாடி இது ஆஃபு ஆன் அந்த மாதிரி இது வச்சிருக்கு. இது நியூ மாடல் தான், நம்மளுக்கு ஓல்டு மாடல் சொல்ல முடியாது. அதே மாதிரி இதெல்லாம் சொன்னாலே குரான் படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ராமாயணம் எல்லாம் படிக்கிறதுக்கு எல்லாம் கொண்டு போகிறது. இப்படி கழட்டி ஃபோல்டு பண்ணிக்கலாம், ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சுட்டு உள்ளே பார்க்கலாம். ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. இதில் இந்த டேபிளும் அதே மாதிரி நேரத்தை பார்த்த டேபிள் பெருசு இருக்குது, இது கொஞ்சம் சின்னது இருக்குது, ஹைட்டு கம்மி இருக்குது. இதோடைய இது லென்த்தே அவ்வளோதான் இருக்குது ரெண்டுமே சேர்த்து. இது என்ன ப்ரைஸ் வருதுன்னா? இது டேபிள் நாங்கள் சொல்கிறது இது 9,500. இது சொல்கிறது 3,500 சார். இது இது
சீரியஸ் அந்த இதுக்கு நல்ல சீடு போட்டால் நல்ல கிளியராக பார்க்குறோம். இப்போ நம்ம டெமோக்கு வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ வருஷமாக பழக்கிருக்கு தெரியுமா அது சீடு? மேக்ஸிமம் 1963 ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போவுமே பாட்டு கேட்குறாங்க. நார்மல் சீடு நம்ம பிளாஸ்டிக் சீடு ஆச்சுன்னா ஸ்க்ராச் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. இது இன்னும் 50 வருஷம் பாட்டு கேட்கலாம் இந்த சீடியில். அவ்வளோ வேலையில் இருக்கும். இது எடுத்துகிட்டு இது இப்படி ஆஃப் பண்ணால் போதும். வேறு ஒன்று இது ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட். அது இப்போ பாட்டு கேட்கும் போதே ஸ்பீடு கம்மி கேட்கலாம், ஸ்பீடாக ஜாஸ்தி பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி இந்த இது இல்லை இருக்குது. இது மெயின் என்னன்னு தெரியுமா? கரண்ட்டு கிடையாது, பேட்டரி கிடையாது. அந்த மாதிரி கையை இது உங்கள் ஷாப் மெயினாக எங்கேண்ணா இருக்குது? இதெல்லாம் நம்ம ஷாப்பு கேரளாவில் தான், திருச்சூர். திருச்சூர் தாண்டி தான் குருவாயூர் ரோட்டில் சூண்டல் ஜங்ஷன்னு சொன்னாலே யாராவது சொல்லுவாங்க. திருச்சூர் போயால் கரெக்டாக 9 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம திருச்சூர் தான் சூண்டல் ஜங்ஷனுக்கு. அங்கே வந்தாலே உங்களுக்கு இதில் நம்பர் தரேன். இதில் அந்த நம்பரில் கால் பண்ணால் கரெக்டாக அட்ரஸ் சொல்லி தரேன். ஓகே, தேங்க்யூ.